Welcome to Suvaitu Valga channel. In the video, we will see the Ration Kadai ஊழியர்களோட சம்பள உயர்வு தொடர்பான ஒரு செய்தியை தான் பார்க்க போறோம். இது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி. ஓகேங்களா? இது என்ன நியூஸ் அப்படிங்கறத நான் ரீட் பண்றேன். அதை வந்து கவனமா கேளுங்க. இந்த நியூஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற அப்டேட் சொல்லும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஹெட்லைன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அறிவிக்காவிட்டால் 12ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் அப்படின்னு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தொழிற்சங்கம் வந்து இந்த நியூஸை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணுறேன். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை தமிழக அரசு அறிவிக்காவிட்டால் 12ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தொழிற்சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். ரேஷன் கடை ஊழியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 2018ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து மாநில அளவில் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இறுதியாக ஊதிய உயர்வு வழங்கி 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் மீண்டும் புதிய குழுவை அரசு சமீபத்தில் அமைத்தது. இந்த குழுவிடம் ரேஷன் கடை ஊழியர்கள் கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அளித்தனர். புதிய ஊதிய குழுவும் ஆய்வுப் பணிகளை முடித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு அளிக்கலாம் என்ற அறிக்கை அளித்துள்ளது. ஆனாலும் ஊதிய உயர்வை அளிக்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு கூட்டுறவு நியாய விலைக்கடை ஊழியர்கள் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் தோமுசா பேரவை செயலாளர் ரா பொன்னுராம் தலைமையில் சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிஐடியு தமிழ்நாடு அரசு கூட்டுறவு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் ஏஐடியுசி அம்பேத்கர் சங்கம் ஜேஎம்எஸ் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து தோமுசா பேரவை செயலாளர் பொன்னுரம் கூறும்போது தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காமல் கடந்த 3 ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறது. பல்வேறு போராட்டங்கள் நடத்தி ஊதிய உயர்வு சம்பந்தமான குழு அமைத்தும் தமிழக அரசு அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருகிறது. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். 12ஆம் தேதிக்குள் அரசு சம்பள உயர்வு அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் வருகிற 12ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து ஊதிய உயர்வு அரசு வழங்கும் வரை காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றார். ஓகேங்களா? இந்த நியூஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வர 12ஆம் தேதிக்குள்ளே வந்து கவர்மெண்ட்லேருந்து சம்பள உயர்வு பற்றி அறிவிக்கலை அப்படின்னா 12ஆம் தேதியிலேருந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு தொழிற்சங்கங்கள் அப்படியே முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தொழிற்சங்கங்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசிடமிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நல்ல முடிவு வரும்னு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.